நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நண்பர் ஒருத்தருடைய வேண்டுகோளுக்கிணங்க ஒவ்வொரு மந்திரமாக நீங்கள் போடுறீங்க ஒரு பூஜையில் அமர்ந்து நம்ம பூஜை பண்ணும்போது என்னென்ன மந்திரங்களை முதலில் சொல்லணும் அது எந்த வழிமுறைகளில் சொல்லணும் அப்படின்றதுக்காக கேட்டிருந்தார் அதை பின்பற்றி இந்த வீடியோ பதிவானது போடுறேன் அனைத்தையும் ஒரே வீடியோவில் என்னால் போட முடியாது சின்ன சின்ன வீடியோக்களாக இதை வந்து நான் தனித்தனியாக போடுறேன் ஆமாம் ஒன்று ஒன்றா பூஜை வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் அப்படின்ற தலைப்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசையாக எழுதி வச்சுருக்கிறேன் ஒன்று ஒன்றா நான் போடுறேன் இதில் பார்க்குறது முதல்ல பார்க்குறது விநாயகர் உள்ளது விஷ்ணு சகசர நாமத்தில் வரக்கூடிய இந்த வரிகள் தான் நம்ம எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிபரணம் சதர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே அப்படின்றது சொல்லிவிட்டு நம்ம இரண்டு காதுகளையும் பிடித்து தலையில் மூணு தடவை குட்டிப்போம் இதை தான் முதல்ல செய்வோம் ஆசனத்தில் நம்ம உட்காந்த உடனே நம்மளுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உபாசனைக்கு ஏற்ற மாதிரி எந்த திசையை தேர்ந்தெடுத்து உட்காந்து உட்காந்துருக்கோமோ அந்த திசையில் ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லணும் இதோட அர்த்தம் என்னென்னா குறுக்கிடும் எல்லா இடையு இடையூறுகளையும் போக்குவதற்காக வெண்ணிற உடை அணிந்தவரும் நான்கு கைகளை பெற்றவரும் எங்கும் நிறைந்திருப்பவரும் நிலவை போல குளிர்ச்சி மிக்கவரும் எப்போது முகத்தில் மகிழ்ச்சி கொண்டவருமான விநாயகரை தியானிப்போம் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம் நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் அதில் ஒரு சில தடைகள் தடங்கல்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த தடைகள்லாம் வரக்கூடாது அந்த தடைகள் இல்லாமல் எனக்கு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் என்னுடைய பூஜை முறைகள் முழுமையாக சித்தியாகணும் அதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை முறைகளில் முதல்ல செய்யக்கூடிய முதலில் சொல்லக்கூடிய ஒரு மந்திரமானது இந்த விநாயகருடைய வழிபாடு முறை நண்பர்களதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்